بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமைகளில் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் மூலம் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாரத்திற்கான கேள்விகளுக்குரிய பதில்களை நாம் இந்த வாரம் காண்போம். ஈரோடிலிருந்து அப்துல்லா என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆல்கஹால் சேர்க்கப்படும் இருமல் டானிக்கை பயன்படுத்தலாமா? பொதுவாக மார்க்கம் நமக்கு ஆல்கஹால் மது குறித்த ஒரு சில மிக முக்கியமான தடையை நமக்கு மார்க்கம் வலியுறுத்தி சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். மது, சூதாட்டம், பழிப்பீடங்கள், குறி கேட்பதற்கான அம்புகள் ஆகியவைகள் உங்களுக்கு சைத்தானிடம் இருந்து உள்ள ஒரு அருவறுப்பானது என்று சொல்லிவிட்டு, ஃபஜ்தனிபுஹு, அதை விட்டு நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள், அல்லக்கும் துஃப்ளிஹூன், நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயத்தில் 90வது வசனத்தில் சொல்லித் தருகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது கூட, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த நிலையில் நாம் மருந்திற்காக அந்த போதை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்தலாமா என்கிற கேள்வி தான் சகோதரர் கேட்கிற கேள்வியினுடைய சாராம்சம். முதல்ல நாம் அதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு நபிமொழி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிற நபிமொழியை பிரதானமாக இதற்கு ஆதாரமாக காட்டி மருந்திற்காக கூட பயன்படுத்தக்கூடாது என்று ஏராளமான அறிஞர்கள் இன்று வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஆதாரம்? முஸ்லீமில் வரக்கூடிய 5256வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தாரிக் பின் சுவைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் வந்து கேள்வி எழுப்புகிறார். மது தயாரிப்பது குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதை கூடாது என்று தடை செய்கிறார்கள், அதை வெறுக்கிறார்கள். அதில் அதனுடைய தொடர்ச்சியில் அந்த நபித்தோழர் ஒரு காரணத்தை சொல்கிறார். நபியை அவங்க மது என்று சொன்ன உடனே அதை வெறுக்கும் பொழுது, அதை தடுத்து நிறுத்துகிற போது, தடை என்று சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இன்னமா அஸ்னவுஹா லி தவாயி, அதை நான் தயாரிப்பதெல்லாம் ஒரு நோய் நிவாரணிக்காகத்தான், நோய்க்குரிய மருந்தாகத்தான் என்று அவர் சொல்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இன்னஹு லைஸ பி தவாயின், அந்த மது என்பது ஒருபோதும் மருந்தாக இருக்காது, வலாக்கின்னஹு தா உன், மது என்பது ஒரு நோய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு பதில் சொல்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை வைத்து கொண்டு தான் மருந்திற்கு கூட நாம் மதுவை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதில் ஒரு சரியான ஒரு புரிதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் இதில் நிறைய பேர் தடை செய்வதற்கு இந்த செய்தியை காட்டும் பொழுது புரிதல் அவர்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறத நாம் உணர முடியுது. அல்லாஹ்வுடைய தூதரத்தில் மதுவை மருந்தாக பயன்படுத்துவது குறித்து அவங்க கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் இருமலுக்கோ சளிக்கோ மதுவை மருந்தாக பயன்படுத்த கிடையாது. இன்றைக்கு அப்படி சிலர் மதுவை மருந்தாக நினைத்து கொண்டு உட்கொண்டு கொண்டும் இருக்கிறார்கள். சில வகையான அந்த மது பான வகைகளை அருந்தும்போது அதன் மூலமாக உடலுக்கு சில நன்மைகள் இருக்கிறது, உடலுக்கு சில நோய்களுக்கு நிவாரணமாக அது அமையும், உடலில் ஏற்பட்டிருக்கிற குறைக்குரிய அது ஒரு நிவாரணமாக அந்த மது இருக்கிறது என்று விளங்கி அதற்காக சிலர் உட்கொள்கிறாங்க. அது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத உண்மை, அது வேறு புறத்தில் இருக்குது.
அப்படி மதுவை மருந்தாக உட்கொள்ளக்கூடாது என்பது இந்த செய்தியினுடைய சாராம்சம். ஆனால் ஒரு மதுவில் சேர்க்கப்படுகிற அந்த வேதிப்பொருள், அந்த வேதிப்பொருளை வைத்து நாம் மருந்து தயாரிக்கலாமா என்கிற கேள்வி தான் நுட்பமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். மதுவையே மருந்தாக பயன்படுத்துவது என்பது வேற, மதுவில் சேர்க்கப்படுகிற ஒரு வேதிப்பொருளை, அதில் சேர்க்கப்படுகிற ஒரு துணை பொருளை நாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில், வெறும் அதை மட்டும் நாம் கொடுக்க போகலை, ஆல்கஹால் அதை நாம் அதில் சேர்க்கிற மாதிரி அதோடு சேர்ந்து வேறு சில வேதிப்பொருட்களை, அது உடல் நலத்தை உண்டாக்குகிற, நமக்கு இருமலை சளியை நிறுத்துகிற மாற்று வேதிப்பொருட்களை நாம் அதோடு இணைத்து தான், ஒருங்கிணைப்போடு சேர்ந்து தயாரிக்கப்படுகிற மருந்தாகத்தான் நாம் இருமல் போன்ற மற்ற நோய்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளை பார்க்குறோம். அப்போ இப்படி பயன்படுத்தப்படக்கூடிய அந்த மருந்துகளை உட்கொள்ளலாமா என்று பார்த்தால், மார்க்கம் அதற்கு எந்தவித தடையாக ஆக்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் ஒருவர் மாற்று பொருட்களை, இஸ்லாம் எதை தடை செய்திருக்கிறதோ அதை பயன்படுத்துவதில் குற்றம் இல்லை என்று ஏராளமான திருமறை குர்ஆனுடைய வசனங்களை பார்க்கிறோம். ஒரு நோய் என்பது ஒரு மனிதனுக்கு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது. எந்தெந்த மாதிரியான வசனங்களை திருமறை குர்ஆனில் பார்க்கிறோம்? அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃபமனில் துர்ர கைரபாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மாலைஹி, யார் வரம்பு மீறாமலும் வழிய செல்லாமல் நிர்பந்திக்கப்படுகிறாரோ அவர் மீது எந்த குற்றமும் இல்லை என்று இந்த 2வது அத்தியாயத்தில் 173வது வசனம் சொல்கிறது. இதே கருத்துப்பட திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களும் வந்திருக்கிறது. அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவருக்கு ஒரு நிர்பந்தம், ஒரு நோய் காரணத்தினால இது போன்ற ஒரு பொருளை நேரடியாக ஒரு மதுவையே உட்கொள்ளாமல், மதுவில் இருக்கிற ஒரு சாராம்சம் அதில் இருக்கிறது. ஆனால் அதில் இந்த மாதிரியான ஒரு காரணம், நிர்பந்தம் இருக்கும் என்று சொன்னால் அப்போ நாம் எப்படி பயன்படுத்துவது என்பது இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் பார்க்குறோம். அதுபோக அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களையும் பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, நிர்பந்தம் எனும் பொழுது என்ன, சளி வந்து நாம் அதன் மூலமாக செத்துறவா போகிறோம் என்று சிலர் நினைக்கலாம். அது என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற போதா, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத கணக்கில் இருக்கலாம் ஒருவருக்கு, அதனால் பல அலுவல்கள் பாதிக்கப்படலாம், அந்த நோய் அந்த சளி முத்தி போகும் பொழுது பல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம், இன்னும் உயிரிழப்பாக ஏற்படுத்துகிற போது பெரிய அளவிற்கு என்ன அதை பயன்படுத்துகிறனா அப்படின்ற மாதிரி கூட சிலர் யோசிக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நிர்பந்தத்திற்குரிய ஒரு அளவுகோலை சுட்டிக்காட்டும் பொழுதும் கூட, அதை நபி அவர்கள் ஒரு குறுகிய பார்வையில் மரணம் என்கிற நிலை அளவிற்கு கொடுக்காமல் அந்த நிர்பந்தத்திற்குரிய ஒரு சாதாரண ஒரு அளவுகோலை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. எப்படி நபியவங்க சொல்கிறாங்க, அஹ்மதில் வரக்கூடிய 20893வது செய்தி தாராமியிலே இது பதிவு செய்யப்படுகிறது. இப்படி ஏராளமான நபி மொழிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேள்வி எழுப்பப்படுகிறது, ஃபமதா தஹில்லு லனல் மைத்தத்து, நபி தோழர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு செத்தவைகள், அல்லாஹ் சில விஷயங்களை ஹராமாக்கும் பொழுது இறந்தவை, தானாக இறந்து போனதை நாம் சாப்பிடக்கூடாது என்கிற தடை இருக்கிறது. உரிய முறையில் அது இறைவனுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதை தாண்டி தானாக அதுவாகவே செத்துருச்சு, அதை நாம் சாப்பிடக்கூடாது என்ற தடை இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த நபித்தோழர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு இறந்தவை எப்பொழுது ஹலாலாகும், அதை நாங்கள் எப்போ சாப்பிடலாம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இதாலம் தஸ்தபிஹு வளம் தகுத்தபிஹு வளம் தஹ்தஃபியு, நீங்கள் எப்பொழுது காலையில் நீங்கள் உண்ண வேண்டிய பால் உங்களுக்கு இல்லையோ, மாலையில் அருந்த வேண்டிய பால் இல்லையோ, காலை உணவு மாலை உணவு உங்களுக்கு சாப்பிடுவதற்குரிய ஒரு உணவு இல்லை, அந்த ஒரு சூழலுக்கு நீங்கள் தள்ளப்படுகிறீர்கள் என்று சொன்னால், சானுக்கும் பிஹா, அதை நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு சாதாரணமாக காலையில் மாலையில் சாப்பிடலன்னா ஒரு மனுஷன் செத்து போயிட மாட்டான், நம்முடைய பார்வை எப்படித்தானே இருக்குது, அவன் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை உணவு இல்லாமல் இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது ஹராமானதை ஹலாலாக்கி கொள்வதற்குரிய ஒரு கால அளவு என்பது ஒருவனுக்கு காலை மாலையில் உணவு இல்லாமல் இருக்கிற நிலையே, அந்த நிலை ஒருவனுக்கு ஒரு நாள் உணவு இல்லாத ஒரு நிலை ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால்
ஹராமாக இருக்கிறதையும் அவன் ஹலாலாக்கி கொள்ளலாம், சாப்பிட்டு கொள்ளலாம் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லி தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது நமக்கு இதே நிர்பந்தம் இந்த நோயின் போதும் ஏற்படுகிறது. நாம் உணவு உட்கொள்ள வேண்டிய நிலை, நமக்கு ஒரு சூழல் ஏற்பட்டு போகிறது. பட்டாடைகளை அணிவதை அல்லாஹனுடைய தூதர் தடை செய்திருக்கிறார்கள். அப்போ அப்படி இருக்கிற வேளையில் அல்லாஹனுடைய தூதர் சிலருக்கு பட்டாடை அணிந்து கொள்வதற்கு ஆண்களுக்கு அனுமதி அளிக்கிறாங்க. புகாரியில் 2919வது செய்தியை நாம் பார்க்கும் பொழுது, ரஹஸ லி அப்துர் ரஹ்மான் இப்னி அவுஃபின் வ ஜுபைரி, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் அவர்களுக்கும், ஃபி கமீஸின் மின் ஹரீரின், பட்டால் ஆன ஆடை அல்லாஹனுடைய தூதர் அனுமதி அளிக்கிறார்கள். மின் ஹெக்கத்தி காணத் பிஹிமா, அவ்விருவருக்கும் ஏற்பட்டிருக்கிற அந்த சிறங்கு நோயின் காரணத்தினால் அல்லாஹனுடைய தூதர் அவ்விருவருக்கும் பட்டாடை அணிந்து கொள்வதற்கு அனுமதி அளிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, பட்டாடை என்பது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கிற நோயின் காரணத்தினால் அல்லாஹனுடைய தூதர் அதை ஹலாலாக ஆக்கியிருக்கிறாங்க, அவருக்கு அனுமதித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நோய் காலங்களின் போது நாம் அதை பயன்படுத்துவதில் மார்க்கத்தில் எந்தவித தவறும் இல்லை. அதை ஒரு நிர்பந்த ஒரு அடிப்படையில் நாம் அது போன்ற ஒரு ரசாயன வேதிப்பொருள் அதில் கலக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு அதை மருத்துவத்திற்காக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அதில் ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த முஸ்லீமில் இடம்பெறுகிற செய்தி என்பது, நபி அவர்கள் அந்த பொருளை அப்படியே ஒரு மதுபானத்தை அதை நேரடியாக மருந்தாக பயன்படுத்துகிற ஒரு நிலையைத்தான் தடை செய்திருக்கிறார்களே ஒழிய அதனுடைய வேதிப்பொருளை பயன்படுத்துவது சம்பந்தமாக நபி அவங்க அங்கே பேசலை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆக தாராளமாக இது போன்ற ஒரு நோய்க்கான நிவாரணியாக ஒரு மருந்தாக நாம் அந்த ஆல்கஹாலை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இந்த செய்திகள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். குறுக்குப்பேட்டையிலிருந்து தமீம் அன்சாரி என்கிற சகோதரும், அதே மாதிரி மலேசியாவிலிருந்து ஹுசைன் என்கிற சகோதரும் ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க. கசகசா சாப்பிடலாமா, சமையலுக்கு அதை பயன்படுத்தலாமா, அது போதை தரக்கூடிய பொருளா என்று கேட்டிருக்கிறாங்க. நாம் போதை தரக்கூடிய பொருட்கள் குறித்த மார்க அறிவுறுத்தல்களை நாம் பார்த்துருக்கிறோம். மார்க்கம் அது குறித்து நமக்கு சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹனுடைய தூதர் மிக தெளிவான வழிகாட்டுதல்களை காட்டுறாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அது போதை தரக்கூடியதாக இருந்தால் அதை நாம் உண்ணுவது கூடாது, அதை உட்கொள்ளக்கூடாது, அதை நாம் உணவிற்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற தடை இருக்கிறது. அல்லாஹனுடைய தூதர் சொல்லி காட்டும்போது புகாரியில் 6124வது செய்தி, குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம், தடை செய்யப்பட்டது என்று அல்லாஹனுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கசகசா என்பது போதை தரக்கூடியதா என்று நாம் பார்க்கணும். அப்போ எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அந்த பொருள் போதை தரக்கூடியதாக இருந்தால் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும், அதை நாம் ஒருபோதும் உட்கொள்ளக்கூடாது என்பதுதான் மார்க்க வழிகாட்டுதல். இந்த அடிப்படையில் நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த கேள்வி பரவலாக பல வருடங்களாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று நாம் பார்த்தோம்னா, பல அரபு நாடுகளில் இந்த கசகசாவை தடை செய்கிறார். எந்த அளவு இருக்குன்னா, பயணிகளாக இவர்கள் எப்படி போதைப் பொருட்களை கொண்டு போய் அங்கு சென்றால் நுழைந்தால் அவங்க தடை செய்கிறார்களோ, சில கெடுபிடிகள் இருக்கிறதோ, அது மாதிரி கசகசாவை ஒருவர் எடுத்துக்கொண்டு செல்ல அனுமதி இல்லாத பல நாடுகள், அரபு நாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, அந்த கசகசா செடியிலிருந்து தான் அபின் போன்ற போதைப் பொருட்கள், மதுவை எப்படி போதைப் பொருளாக பயன்படுத்துகிறார்களோ இதை தாண்டி இன்றைக்கு என்னென்னமோ போதைப் பொருட்கள் வந்திருக்கிறது. இப்போ அதுபோல் தடை செய்யப்பட்டிருக்கிற இந்த அபின் போன்ற போதைப் பொருட்கள் இந்த கசகசாவிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது என்று சொல்லி அந்த காரணத்தினால் அந்த கசகசாவை தடை செய்கிறார்கள் பல அரபு நாடுகளில். ஆனால் இதை நாம் சரியாக கவனித்து பார்க்கும் பொழுது,
உண்மையில் அது போதை ஏற்படுத்தக்கூடிய பொருளா என்று பார்க்கும் பொழுது, அந்த கசகசாவுனுடைய அந்த செடியில் இருந்து முறை கையாளப்பட்டுத்தான் போதைப் பொருள் தயாரிக்கப்படுகிறதே ஒழிய, நேரடியாக இந்த கசகசாவில் அல்லது அதை சாப்பிடுவதன் மூலமாக போதை ஏற்படும் என்கிற ஒரு நிலையோ கசகசா என்கிற பொருளுக்கு கிடையாது. ஆனால் ஏன் அதை தடை செய்கிறார்கள் என்று நாம் உணர முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை அந்த கசகசாவை கொண்டு போய் அவர்கள் எங்கேயாவது விதைத்து அதிலிருந்து வளர்கிற செடியில் அவங்க அந்த போதைப் பொருளை தயாரித்து விடுவார்கள் என்ற ஒரு கோணத்தில் இவர்கள் தடை செய்திருக்கலாம் என்று நாம் உணர முடியுதே ஒழிய, அறிவியல் பூர்வமாக இந்த கசகசா என்கிற இந்த பொருளில் அந்த விதையில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, அதை யாரும் இன்று வரைக்கும் போதைப் பொருளாக யாரும் அதை பயன்படுத்த கிடையாது உலகத்தில். முதல் விஷயம். இரண்டாவது, அதில் போதை தரக்கூடிய இது இருக்குதான்னு பார்த்தா, அந்த ஒரு ஆய்வு ரீதியாக அதை எடுத்து பார்க்கும் பொழுது கூட அதிலையும் போதை தரக்கூடிய எந்தவித பொருட்களும் வேதிப்பொருட்களும் அதில் இடம்பெறாத ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த கசகசா என்பது ஒரு உணவுக்கு சுவையூட்டக்கூடிய ஒரு பொருளாகவும், அது உணவில் சுவையை கூட்டக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய் தடுப்பிற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய நாம் பயன்படுத்தப்படக்கூடிய மற்ற சமையல் பொருட்களை போன்ற ஒரு பொருளாகத்தான் அதை பார்க்க முடிகிறதே ஒழிய, அதில் வேறு சில போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை இல்லை. பொதுவாக நாம் எப்படி மற்ற விஷயங்களில் பார்க்குறோமோ அதே நிலைப்பாடத்தான் இதுக்கு எடுக்க முடியும். மார்க்கம் போதை தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்த தடை செய்திருக்கும் பொழுது, அது இன்றைக்கு நாம் சாதாரணமாக நாம் பார்க்குற உதாரணங்களுக்கு கூட பார்க்கலாம். இப்போ கல் இறக்கி ஒரு போதை தரக்கூடிய பொருளாக அதை தயாரிக்கிறாங்க. அது என்ன, அதற்காக வேண்டி நாம் ஒரு தென்னை மரத்திலிருந்தோ அல்லது பனைமரத்திலிருந்தோ எடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அத்தனை ஹராம்னு சொல்லிடுவோமா? அதிலிருந்து வரக்கூடிய அந்த இளநியை கூடாது என்று சொல்லுவோமா? அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நொங்கு கூடாது என்று சொல்லுவோம்னா கிடையாது. அப்போ அது ஒரு முறையில் அதிலிருந்து வரக்கூடிய அதை சேகரித்து அதில் இவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும் பொழுது அதை போதைப் பொருளாக அதை சேகரிக்கிற எண்ணத்தோடு அதை எடுக்கும் பொழுது அதை போதைப் பொருளாக உண்டாக்கப்படுகிறது. அதெல்லாம் பதனியாக அவங்க அது மாற்று முறையை பயன்படுத்தி அப்படி குடிக்கத்தான் செய்கிறார்கள். அதில் நிறைய ஆரோக்கியமான பல பொருட்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அப்போ ஒரு பொருளை அதை ஒரு நோக்கத்திற்காக அதை ஒரு மாதிரியான ஒரு கோணத்தில் அதை பயன்படுத்தும் பொழுது அதிலிருந்து போதைப் பொருளை தயாரிக்க முடிகிறது என்னும்போது, நாம் அதை சமையலுக்காக அதில் எந்தவித போதை ஊட்டக்கூடிய ஒரு பொருளும் சேர்க்கப்படாத நிலையில் அதை பயன்படுத்துவது என்பது மார்க்க அடிப்படையில் எந்தவித தவறும் கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த கசகசாவிலையும் இதுவரைக்கும் அறிவியல் பூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படாத அடிப்படையில் நாம் தாராளமாக அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொள்கிறோம். ராம்நாட்டிலிருந்து பர்வீன் என்கிற ஒரு சகோதரி கேட்குறாங்க, தொழுகையில் பெண்களின் ஆடை முறை என்ன என்று கேட்குறாங்க. பொதுவாக தொழுகை என்கிற இந்த வணக்கத்தை பொறுத்தவரை அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஒரு மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு கடமையாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த கடமையை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் வளமையில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிற நிலையை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு, சாஃபி அவருக்கு ஒரு தனி தொழுகை முறை, ஹனஃபி அவருக்கு ஒரு தனி தொழுகை முறை, இது மாதிரியான ஒரு தொழுகை முறையிலிருந்து சட்டத்திட்டங்களிலிருந்து தொழுகை மாத்திரமல்லாமல் இப்படி எல்லா விஷயங்கள்லையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான தொழுகை முறையில் இன்றைக்கு தொழுகையை அவங்க நிறைவேற்றி வருகிற ஒரு நிலையை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் பெண்களுக்கு என்று ஒரு தொழுகை, தனி தொழுகை முறைகளை இன்றைக்கு பெண்கள் விவரமறியாமல் அதை தொழுது கொண்டிருக்கிற ஒரு நிலையையும், அவங்களுக்குன்னு தனி சட்டத்திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரும் பொழுது, சல்லு கமார் ஐத்து முனி உசல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டிருக்கிறீர்களோ அவ்வாறு தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று பொதுவான, இருவருக்கும் பொதுவாக நபியவர்களுடைய தொழுகை முறை
அதுதான் தொழுகை முறையாக நபி அவங்க சொல்லித்தருகிறார்கள். அதில் ஆண்கள் பெண்களுக்கும் சமமாக எல்லா தொழுகை முறைகளையும் சட்டத்திட்டங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கும் என்று சொன்னால் நபி அவர்கள் அதையும் தெளிவுபடுத்திட்டு போயிருக்கிறாங்க. இப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு என்ற ஒரு ஆடை முறை இருக்கணும் என்ற ஒரு நிலை பரவலாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அதுலேயும் நம்ம கேரளா போன்ற பகுதிகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவர்களுக்குன்னு ஒரு ஆடையே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதற்குள்ளே போய் தான் தொழுகணும் என்று பெண்களுக்கு தொழ அனுமதிக்கிற பள்ளிவாசல்களில் அது மாதிரியான ஒரு ஆடை அங்கே மாட்டி வைத்திருக்கிற ஒரு நிலையைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ இப்படி ஒரு ஆடை முறை பேணப்பட வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. பொதுவாக ஆடை குறித்து தொழுகையில் அல்லாஹ் அதிகமான கவனம் செலுத்த சொல்லி நமக்கான கட்டளை அல்லாஹ் பிறப்பித்திருக்கிறான். திருமறை குர்ஆனில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாபனி ஆதம ஹுது ஜீனத்துக்கும் இந்த குள்ளி மஸ்ஜித், உங்களுடைய தொழும் இடங்களில் நீங்கள் உங்களுடைய அந்த அலங்காரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுவைக்கு வரும் பொழுது நீங்கள் உங்கள் ஆடை அலங்காரங்களை சரியாக இறைவனுக்கு முன்னால் நீங்கள் நிற்கிறீர்கள் என்ற ஒரு நிலையில் தூய்மையாக சரியான முறையில் சரியான ஆடைகளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ அது மாதிரியான ஆடை அமைப்புகளில் நாம் சரியாக அந்த தொழுகைகளை வந்து பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய இந்த வேத வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு தனி ஆடை முறை என்று அப்படி அழுத்தி நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறதான்னு பார்த்தோம்னா, பொதுவாக இருவருக்கும் உண்டான ஒரு நிலையாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எப்பொழுதும் இப்படிமான அவயங்களை அதை பேணி அது மறைக்கப்பட்டிருக்கணுமோ அதே மாதிரி பெண்களுடைய மறைவிடங்கள் ஆண்களுடைய மறைவிடங்கள் மறைக்கப்பட்டிருக்கணும். அது முதல் விஷயம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரும் பொழுது முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி 894வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தடை விதிக்கிறாங்க, உங்களில் ஒரு தொழுகும் பொழுது தங்களுடைய தோள்களை மறைக்காமல் தொழ வேண்டாம் என்று தடை விதிக்கிறாங்க. அது மறைக்கக்கூடிய அது மறைவிடமாக நமக்கு இல்லைனாலும் கூட தோள்களையும் நாம் மறைத்து தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. பெண்களுக்கு என்ற அல்லாஹனுடைய தூதர் அதில் மறைவிடங்களில் கூடுதல் ஒரு மறைக்க வேண்டிய ஒரு பொருளாக அல்லாஹனுடைய தூதர் சொல்லும் பொழுது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் 344வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா துக்பலு சலாத்துல் ஹாயிலி, ஒரு பருவ வயதை அடைந்திருக்கிற ஒரு பெண்ணுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லா பி ஹிமாரின், அவர் முக்காடு அணிந்திருக்கிற நிலையிலே தவிர, அவங்க முக்காடு அணிந்திருந்தால்தான் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்கிற அளவில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைக்கணுமோ அதே மாதிரி பெண்களும் மறைத்து கொள்ளணும், தோல் புஜங்களை கூடுதலாக மறைக்கணும், அதுபோக தங்களுடைய முக்காடுகளை போட்டுக்கொள்கிற தலையில் முக்காடு போடுகிற நிலையும் அவங்கள்ட்ட இருக்கணும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதே ஒழிய, உடல் முழுவதும் எங்கும் தெரியாத அளவிற்கு மறைக்கணும், கை கால்களை எல்லாம் மறைக்கும் என்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதல் பொதுவாக சமூகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட எந்த தேவையும் இல்லை. பொதுவாக அனைவரும் மறைக்க வேண்டிய நிலை, ஒரு ஆணுக்கு முன்னிலையில் தொழுகணும் அல்லது ஒரு பள்ளிவாசலில் தொழுகிற நிலை ஏற்படுகிறது, ஆண்களும் வரலாம், பார்வை அவங்களுடைய பார்வை படலாம் என்ற மாதிரியான நிலைகள் இருந்தால், அங்கு பொதுவாக நாம் பேண வேண்டிய மார்க்கம் வரையறுத்து சொல்லியிருக்கிற அந்த முறையில் நம்முடைய ஆடைகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாம் எடுக்கணுமே ஒழிய, அதுபோக தொழுகைக்கு என்று இந்த ஒழுங்குகளை பேண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களுக்குரிய அந்த ஆடை முறையை சொல்லித் தருகிறார்கள். ராம் நாட்டிலிருந்து பருவின்கின்ற சகோதரி கேட்குறாங்க, தொழுகையில் அரிப்பு ஏற்பட்டால் தக்பீரிலிருந்து கையை எடுத்து அரிக்கலாமா, இதே மாதிரி எத்தனை தடவை செய்து கொள்ளலாம் என்று கேட்குறாங்க. பொதுவாக நாம் தொழும்போது பேண வேண்டிய ஒழுங்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் நாம் ஒவ்வொருவரும் அதில் பேணுதலோடு அந்த ஒழுங்குகளை நாம் கடைபிடித்து கொண்டும் இருக்கிறோம். அதில் கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு தொழுகையிலிருந்து கவனம் திசை திரும்பாத வண்ணம் நாம் நம்முடைய தொழுகைகளை அமைத்து கொள்ளணும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கூட இது மாதிரி ஒருவருக்கு அரிக்கிற நிலை ஏற்படுகிறது.
நாம் தொழுகும் பொழுது கைகளை கட்டியிருக்கிற நிலையிலேயோ அல்லது வேறு சில நிலைகளிலேயோ நமக்கு அரிக்கிற நிலை ஏற்படுகிறது. ஏற்படும்போது இந்த நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்னும்போது இன்றைக்கு பரவலாக எப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, எப்படி மக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், எப்படி ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அரிக்கும் பொழுதும் கூட ஒரு 3 தடவைக்கு மேலே ஒருவர் சொரியக்கூடாது என்று சொல்லுகிற, அதனால தான் தடவையே கேட்குறாங்க எத்தனை தடவை சொரியலாம்னு. அப்படி ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் மார்க அடிப்படையில் காட்டித்தரப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால், அல்லாஹுனுடைய தூதரோ திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவோ நாம் எந்த விதமான இந்த இத்தனை தடவை தான் இப்படித்தான் என்று ஒரு அளவுகோள்களை நாம் பார்க்க முடியல. அப்போ பொதுவாக நாம் தொழுகையில் நம்மிடத்தில் பேணுதல் என்பது இருக்கத்தான் செய்கிறது. அதில் நாம் தொழுகையில் வெளி செயல்களில் ஈடுபட போவதும் கிடையாது. ஆனால் இதில் இந்த சொரிகிற விஷயத்தை பொறுத்தவரை நாம் இத்தனை தடவை தான் சொரியணும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதானா, நேரடியான ஆதாரங்கள் இல்லாத போது ஒரு ஆதாரத்தை முன்னிறுத்தி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தடவைகளுக்குள்ளே முடியணும் என்று சொல்கிறாங்க. இன்ன ஆதாரம் சஹி புகாரியில் வரக்கூடிய 1207வது செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒருவர் கேட்குறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தில் சொல்லும் பொழுது, கால ஃபிர் ரஜுலி யுசவ்வி துராப ஹைசு யஸ்ஜுது, அவர் சஜ்தா செய்யும்போது அங்கு கிடக்கிற சிறு கற்களை அப்புறப்படுத்துவது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்க ஒரு மண் தரையில் தான் சஜ்தா செய்கிற நிலை இருந்தது. அப்போ கீழே அவங்க சஜ்தா செய்யும் பொழுது தலை நெத்தி அங்கு படும் பொழுது அவங்களுக்கு அந்த கற்கள் இருக்கும் பொழுது ஒரு பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்போ அதை நகர்த்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்குந்த ஃபாயிலன் ஃப வாஹிதத்தன், நீ அப்படி அப்புறப்படுத்துவதாக இருந்தால் ஒரே ஒரு தடவை அப்புறப்படுத்திக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இப்போ இந்த செய்தியை காட்டிவிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஏதாவது ஒன்று செய்கிறதா இருந்தால் தொழுகையிலேருந்து ஒரு தடவை தான் செய்யணும், அரிப்பு வந்தால் ஒரு தடவை தான் அரித்து கொள்ளணும், ஏதாவது வேறு எதையாவது ஒன்று செய்யணும்னா நம்ம ஒரு தடவை தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நிலையை சொல்கிறாங்க. உடல் ரீதியாக ஒரு அரிப்பு ஏற்படும் பொழுது இந்த நேரத்தில் இந்த செய்தியை பொருத்த முடியுமா? முதோ பொருத்த முடியாது. ஏன்னா இங்கு நாம் சஜ்தா செய்யும் பொழுது ஏற்படுகிற அந்த சிறு கற்களை, சிறு பாதிப்பை ஏற்படுத்துகிற பொருட்களை நகர்த்தும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அதில் சொல்லியிருக்கிறத பொறுத்தவரை, அதை கொண்டு வந்து நாம் அரிக்கும் பொழுது அதை எப்படி நாம் ஏற்படுத்துறது, அப்படி ஏற்படுத்தினா என்ன விளைவு ஏற்படும், ஒருவருக்கு அரிக்குது, அவர் சொரியணும், சொரியும் பொழுது அதை ஒரு தடவை நாம் சொரிந்து விட்டோம் என்பதற்காக ஒருவர் அப்படியே அந்த அரிப்போடையே இருந்து கொண்டிருந்தால் அவர் தொழுகையில் கவனம் செலுத்த முடியுமா? அப்படி அவர் தொழுகையிலேயே தன்னுடைய முழு கவனத்தை செலுத்தி அதை சொரியாமல் நிற்க முடியுமா? மொதல் மார்க்கம் அந்த மாதிரியான நிலைப்பாடை சொல்லுகிறதா? கிடையாது. ஒருவர் ஒரு கீழே அதில் ஒரு கல்லுலேயே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும், ஒரு சின்ன இடையூறுகள் இருந்தால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி செய்து கொள்ள முடியும். அப்படி ஒரு தொழுகை விட்டு அதை நகர்த்தி போடுறார் அப்படின்னு சொன்னால், அதை ஒரு தடவை நீங்கள் செய்யலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, அதை கொண்டு வந்து உடலிலேயே ஏற்படுகிற ஒரு நிகழ்வுக்கு எப்படி பொருத்த முடியும்? அப்போ இதில் பொருத்த முடியாது. இப்படி நாம் உடலில் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய தொழுகையிலிருந்து அது நம்மை வேறு ஒரு அதே எண்ணத்தோடு அதை ஒரு மாதிரியாக நம்முடைய தொழுகையிலிருந்து நம்மை வெளியேற்றக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அந்த மாதிரி நாம் எடுக்கும் பொழுது அது ஆகமே ஒழிய, அதில் நாம் அந்த மாதிரியாக செய்வதை மார்க்கம் எந்த விதத்திலையும் நமக்கு வலியுறுத்தி சொல்லலை என்பதை புரிந்து கொண்டு, அரிப்பு ஏற்படுகிறதுனா அதற்கேற்ற மாதிரி எத்தனை தடவைகள் ஏற்படுகிறதோ அத்தனை தடவை சொருக்கு கொள்ளலாம். அதில் மார்க விதத்தில் இத்தனை தடவைகள் என்று அதை வரையறுத்து நமக்கு சொல்லப்படலை. அந்த அடிப்படையில் தாராளமாக சொருந்து கொள்ளலாம். ஆனால் தொழுகையில் தேவையில்லாமல் அதற்குன்னு தொழுகை நின்று கொண்டு மற்ற வேலைகளை செய்வது, தொழுகையில் நின்று அதில் ஒரு பொதுபோக்காக அலட்சியமாக இருப்பதை பொறுத்தவரை அது மார்க அடிப்படையில் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. நம்மை தொழுகை விட்டு வேறு எண்ணங்களுக்கு கொண்டு போகிற வேறு செயல்பாடுகளில் இறங்குவதை விட்டு நாம் கண்டிப்பாக தவிர்த்து கொண்டாகணும். சரியான ஒரு நிலையில் நாம் நம்முடைய தொழுகையை தொடர முடியும் என்ற காரணத்தினால தாராளமாக இத்தனை தடவை ஏற்படுகிறதோ அத்தனை தடவைகளில் நாம் சுரிந்து கொள்ளலாம் என்பதை தான் இதற்கு தீர்வாக நாம் சொல்கிறோம். அல்லாஹ்